ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை எக்ஸ்பிரஸ். ஓகே, இன்றைக்கி ஒரு புது அப்டேட்டோட வந்திருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பிகில் திரைப்படத்தினுடைய தான். ஓகே, அப்டேட் என்னென்னா, இப்போ வியூஸோட அஃபிஷியல் டைமிங்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 100K வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். 200K பார்த்தீங்கன்னா 4 minutes, 300K 6 minutes, 400K 10 minutes அச்சீவ் பண்ணியிருக்கோம். 1 million வியூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 60 minutes அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். இந்திய சினிமா துறை வரலாற்றில் ஒரு ட்ரெய்லர் 1 hour 1 million வியூஸ் வந்து வந்திருக்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்ட்டு கோலிவுட் வட்டாரத்தில் சொல்லிக்கிறாங்க. 2 million வியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 78 minutes நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, 2 million வியூஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் 30 million வியூஸ் வந்து போயிருக்கு. இது ரசிகர்களால் மட்டும் கிடையாது, எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, அதுதான் இந்த ட்ரெய்லர். ஒரு ட்ரெய்லர் வந்து குறைஞ்ச நிமிஷத்தில் இத்தனை வியூஸ் வந்திருக்கிறது இந்தியாவிலே இதுதான் முதல் முறைங்க. இது ஒரு தமிழனாக இருந்து நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். தளபதி ரசிகர்களுக்கு அந்த பெருமையை சாரும். ஓகே, அப்புறம் நம்ம இன்னொரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் இருக்குது, அதுதான் சென்சார் கட்டே இல்லாமல் நம்ம விஜய் சாரோட திரைப்படம் வரப்போகுது அப்படிங்கிறது தான். இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, ஏன்னா இத்தனை நாள் சென்சார் நிறைய இருக்குது, இந்த சீனை கட் பண்ணுங்கள் அந்த சீனை கட் பண்ணுங்கன்ட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா நிறைய சமூக கருத்துக்களை சொல்கிறதுனாலையும் சரி, நிறைய கருத்துக்களை சொல்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு வந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த திரைப்படத்துக்கு எந்த சென்சார் கட்டுமே கிடையாதுங்க. தளபதி விஜய் அவர்களின் பிகில் திரைப்படத்தினுடைய ரன் டைமும் இப்போ கிளியராக சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக 3 hours இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம், 3 hours ஒரு படம் சரவெடியாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் UA சர்டிஃபிகேட் இந்த மூவி கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலான வந்து அப்டேட்ஸ் தான். சென்சார் கட்டே இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா கல்பாத்தி இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், அவங்க மூலமா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னும் குறைஞ்ச நாட்கள்ல நம்மளுக்கு அந்த திரைப்படம் என்னைக்கு திரைக்கு வரப்போகுது அப்படிங்கறதும் சொல்ல போறாங்களா, இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லிடுவாங்க. மேபி 25ஆம் தேதி வரும் அப்படின்றது ரசிகர்களால் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.